பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவரே, உமது ஆணைக்கு கீழ்ப்படுகிறேன். இதனால் நாசரேத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ரோம பேரரசுக்கு உட்பட்ட சகல நாடுகளிலும் குடிமதிப்பு கணக்கு எடுக்கும்படியாக உத்தரவு போடப்பட்டுள்ளது. அதனால் கலிலேயா யூதேயா நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ரோம சக்கரவர்த்தி அகஸ்ராயனின் கட்டளை. மரியாளே, என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். குடிமதிப்பு கணக்கு எழுதப்பட இருப்பதால் நாம் உடனடியாக நமது ஊராகிய பெத்லேமுக்கு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே செல்வோம், ஏன் தயக்கம்? இல்லை, நீயோ நிறை கர்ப்பிணி, இந்த நிலையில் எப்படி உன்னை அழைத்து செல்வது என்று தான் யோசிக்கிறேன். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? தேவன் நம்மோடு இருக்கிறார், தயங்க வேண்டாம், செல்வம் பெத்லகேம். உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் போது நான் ஏன் தயங்க வேண்டும்? இதோ இப்பொழுதே புறப்படுவோம். போறாங்க அம்மா, அப்பா, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதே. ஐயா ஐயா, என் மனைவி பிரசவ வேதனையுடன் இருக்கிறாள், தங்குவதற்கு இடம் எங்கேயாவது? தங்குவதற்கு இடமா? அங்கங்கே குடிமதிப்பு கணக்கு எழுதுறதுனால போனவங்க வந்தவங்க எல்லாம் வந்து குவியறாங்க ஐயா. குத்த வைக்க இடம் இல்ல. ஒருவேளை சத்திரத்துல இடம் கிடைக்குமான்னு போய் கேளுங்க ஐயா. ஐயா ஐயா, என் மனைவி பிரசவ வேதனையுடன் இருக்கிறாள்,
சத்திரத்தில் இடம் கொடுங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். உங்கள் நிலைமை புரியுது, நான் என்ன செய்யட்டும்? இடமே இல்லையே, ஒன்று செய்யுங்க, அதோ அந்த மாட்டுக்கொட்டில போய் தங்கிக் கொள்ளுங்க, வேற வழி இல்ல. மிக்க நன்றி ஐயா, மாட்டுக்கொட்டிலாவது கிடைத்ததே, மிக்க நன்றி. மரியாளே வா, அங்கு தங்குவோம். வெளியில காத்தடிக்கதுல அந்த காத்தானே நாம உள்ள எழுத்து விடுறோம். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப நமக்குள்ள இருக்க சுவாச காத்தும் இந்த வெளி காத்தும் ஒண்ணுதானே? நாம சுவாசிக்கிற காத்து போனா மனுஷன் என்ன ஆவான்? செத்து போவேன். செத்து போனா பலூன்ல காத்து ஏத்துற மாதிரி மூக்குல காத்து ஏத்தி பாப்பேன், அப்ப தெரியும்டா. அட மூடா, அது வேற இது வேற. டேய், உன்னா இருந்தா சாவே இல்லையில. இதுக்கு விளக்கத்தை சிமியன் போய் கேளு, அவன் சொல்லுவான். போ. அப்படி அண்ணே, சரிண்ணே. அண்ணே அண்ணே, சிமியன் அண்ணே, காத்துக்கும் வெளி காத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அட மடையா, மாங்கா மடையா, சொல்றத கவனமா கேட்டு ஊன்னு சொல்லு, இல்லன்னா ஈன்னு சொல்லுடா. ஆதியில ஆண்டவரே மனுஷன் தமது சாயலா களிமண்ணால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினாரு. மனுஷன் ஜீவாத்மாவானா? ஏண்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏண்டா? அட போங்கனே, நான் எப்படி நான் ஈன முடியும்? என் ஆடுதானே ஈனும். அண்ணே, இப்ப விளங்குச்சுனே, அப்ப எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஆண்டவர் தந்த சுவாசம் தானே? அப்படி போடு. அதனாலதான் மனுஷன் செத்த உடனே உடல் மண்ணுக்கு போகுது, ஆவி தேவனிடத்து போகுது. ஆண்டவரை கூப்பிடுற மாதிரியே இருக்கனே, புரியாதத புரிய வச்சுட்டீங்கனே. அட ஆமனே, நம்ம மூச்சு விடும் போது கூட ஏசு ஏசு அண்ணே அண்ணே, சிமீன் அண்ணே, காத்தானே காவல் நமக்கு இல்லைன்னா ஆடுகளும் போயிரும், ஆளுகளுக்கும் ஆபத்து, கரடி புலி வந்துடும். எழுப்பிடுங்கண்ணே, எழுப்பிடுங்க. அண்ணே அண்ணே, காத்தண்ணே எழுந்திருங்க, நீங்க தூங்கிட்டா எங்க பாடு அம்போன்னு ஆயிடும், எழுந்திருங்க. ஏண்டா லட்ச பண்றீங்க? தெரியும்டா, இந்த காத்து காவல் இல்லாட்டி உங்க வீரம் சூறையாடி போகும்டா. சரி சரி, கவனமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே காத்தா, தோத்தா பாருங்கடா, ஒரே வெளிச்சமா இருக்குடா, கண்ணே கூசுது, பயமா இருக்குடா. வாங்கடா சீக்கிரம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. Thank you.
நாங்கள் மேய்ப்பர்கள். இரவில் நாங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே தேவதூதன் எங்கள் முன் தோன்றினார். தேவ மகிமை எங்களை சுற்றிலும் பிரகாசித்தது. நாங்கள் பயந்து போனோம். தேவதூதன் எங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவதூதன் சொன்னபடியே இங்கு வந்து கண்கள்லா காட்சியையும் பிள்ளையின் மகிமையும் காண்கிறோம். இவர் தேவ மைந்தன், இவரே கிறிஸ்து என்னும் இரட்சகர். காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் மூவர் வந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல். உத்தரவு அரசே. நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள், கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்க அரசே? சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தெழுத்து சிங்கார மாளையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இழைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். ஒரு புதிரான செய்தியை அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வான சாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரமனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன, இந்த ஏறது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, பிறந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. அரசே, நம் நாட்டில் உள்ள வேதபாரகர் ஆச்சாரியர்கள் அனைவரையும் உடனே வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா, உடனே ஏற்பாடு செய்கிறேன்.
மன்னர் வாழ்க. ராஜா எங்களை அழைத்த நோக்கம் நோக்கம் ஒன்றே. எனது ஐயம் நீங்க கேட்க இருப்பது ஒன்றே. வேதபாரகரே, ஆச்சாரியர்களே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? திட்டமாக தெளிவாக சொல்லுங்கள். யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபுவனிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. திட்டமான தெளிவான தீர்க்கமான தீர்க்கதரிசனமார். என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முல்லை கொண்டே முல்லை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். நாங்கள் வான சாஸ்திரிகள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கும் இவருடைய நட்சத்திரம் கிழக்கே தோன்றி எங்களுக்கு வழிகாட்டியது. இதோ எனது காணிக்கையாக கொண்டு வந்த இந்த பொன்னை அவர் பாதப்படியில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இவரே மீட்பர், ராஜாதி ராஜா. இதோ நான் காணிக்கையாக கொண்டு வந்த தூப வர்க்கத்தை காணிக்கையாக படைக்கிறேன். மண்ணில் அவதரித்த வெண்ணுலக ராஜா, இவரே இரட்சகர். இதோ எனது காணிக்கையாக கொண்டு வந்த வெள்ளை கோலத்தை அவர் பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன். சாஸ்திரிகளே, நீங்கள் அரண்மனைக்கு செல்லாமல் வேறு வழியாக உங்கள் தேசத்திற்கு கடந்து செல்லுங்கள். நல்லது, அப்படியே செய்வோம்.